மத்திய நீர்வளாதாரத்துறை அமைச்சர் பேர் சார் கஜேந்திர சிங் செகாவத் செகாவத் அவர்களை நானும் பொதுப்பணித்துறை செயலாளர் அவர்களும் காவேரி சிபிசி அவர்கள் தலைவர் அவர்களும் சந்தித்தோம். பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் சுமூகமாக இருந்தது. அமைச்சர் அவர்கள் மிக அந்நியமாக பழகினார். அது கூட பெருசல்ல. நாங்கள் கொண்டு போன பிரச்சனையை மிக தெளிவாக ஏற்கனவே அவர் புரிஞ்சு வைத்திருக்கிறார். அதுதான் ஆச்சரியம். நாங்கள் அவர்களே பல பிரச்சனைகளை கிளப்பினோம். எங்களுக்கு முதல்ல வந்த காரியமே மெயினா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் பிரகாரம் ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இதுவரையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 50 டிஎம்சியில் ஒரு 8 டிஎம்சி கூட கிடைக்கல. ஆகியனால ஃபஸ்ட்டு ஐ ரிக்வெஸ்ட் த ஆனரபிள் மினிஸ்டர் டு கிவ் அட்வைஸ் டு தி கர்நாடகா கவர்மெண்ட் டு ரிலீஸ் வாட்டர் இம்மிடியட்லி அது சொன்னேன். நான் உடனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பிராஜெக்டை பொறுத்தவரையில் காவேரியை பொறுத்தவரையில் இரண்டாவது பிரச்சனை காவேரியில் மேகதாது கட்டுகிற பிரச்சனை. நான் அவர்கிட்ட சொன்னேன் எந்த ஒரு ட்ரைபுனலுடைய ஆர்டரானாலும் சரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரானாலும் சரி எந்த ஒரு காரியத்தை கர்நாடக அரசு காவிரியில் செய்யணும்னாலும் ரைபரேரியன் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கேட்டு தான் செய்யணும்னு திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களிடத்தில் எந்த விதமான ஒரு ஒப்புதல் கூட பெறாமல் அல்லது அறிவிக்க கூட இல்லாமல் நேராக சென்ட்ரல் உங்களை பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் வாட் கமிஷன்கிட்ட ஒரு டிபிஆர் அதாவது விரிவான அறிக்கை தயாரிப்பதற்கு மேகதாதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இது மத்திய சர்க்காரை பொறுத்த வரையில் சரியான அணுகுமுறை அல்ல. நான் கொடுத்தது தப்புன்றது தான் எங்களுடைய வாதம் என்று நான் கூட சொன்னோம். உடனே அவர் சொன்னார் டிபிஆர் வாங்கிறதுனாலேயே அவங்க டேம் கட்டிட முடியாது. யார் வேணா கூட டிபிஆர் வாங்கிட்டு போனால் நாங்கள் பண்ணுறோம்னு எத்தனையோ டிபிஆர் பண்ணி கிடக்குது. நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதிகாரி கொடுத்தா ஒரு டிபிஆர் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. உடனே காவே குண்டாறு டு கோதாவரி இணைச்சிட்டாங்களா? இல்லை. ஆகையினால எந்த பிரச்சனை ஆனாலும் அப்படி கரெக்டாக பிரச்சனை வந்தால் தமிழ்நாட்டை கேட்காமல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இருவரையும் கலந்து பேசி தான் செய்வோம். அதனால் அந்த பிரச்சனையை மேகதாது இப்போ கட்டிவிடுவோம் இப்போ நம்பிக்கை பண்ணால் விட்டுருப்போம் அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார். ஆகியனால ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது நான் அவர்கிட்ட கேட்டது மூன்றாவது இந்த மார்க்கண்டேய நதியில் பத்தாக்குறைக்கு இப்போ ஒன்று ஒரு டேம் கட்டியிருக்கேன். இதாவது மேகதாது கட்டுறவங்களாவது உங்ககிட்ட சென்ட்ரல் வாட் கமிஷன் கிட்ட வந்து ஒரு டிபிஆருக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. உங்ககிட்ட டிபிஆருக்கு பர்மிஷன் வாங்கலை, எங்ககிட்ட எந்த விதமான பர்மிஷனும் வாங்கலை. தன்னிச்சையாக மார்க்கண்டேய நதியில் ஒரு டேம் கட்டுறாங்களே, இதுக்கு என்ன சார் பொருள்? இதை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். 1917 கட்டினா 2017 கட்டினா 2019 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் இதுக்கு ட்ரிபியூனல்னு சொன்னார். இதுவரையும் நாங்களும் திருப்பி திருப்பி கேட்டிருக்கோம். அதில் அமைக்கிறதுல என்ன உங்களுக்கு சந்தர்ப்பம், உங்களால் தீர்க்க முடியலன்னா அதையாவது பண்ணலாமேன்னாரு. உடனடியாக கூப்பிட்டு
ஒரு ட்ரிபியூனல் அமைக்கிறதுக்கு உத்தரவிட்டதாக தெரிவிச்சிட்டார். அடுத்து அந்த நீண்ட நாள் இந்த காவேரி ஆணையத்துக்கு நீண்ட நாள் போராடி பெற்ற ஒன்று. ஆனால் இதுவரையில் ஆணையம் இருக்க தவிர ஒரு ஃபுல் டைம் சேர்மேன் கிடையாது. சென்ட்ரல் வாட் கமிஷன் சேர்மேன் தான் ஆக்டிங்காக பண்ணியிருக்கார். அவர் நினைச்ச நேரத்தில் கூட எங்களுக்கு கூப்பிடல இதுவரையில். அதனால ஒரு பர்மனன்ட் சேர்மேன் இருந்தால் தான் சார் எங்களுடைய கோரிக்கையை அடிக்கடிக்கு சொல்ல முடியும். சென்ட்ரல் வாட் கமிஷன் கேட்டால் அவங்களுக்கு சென்ட்ரல் வாட் கமிஷன் அந்த அளவில் குறைய எடுக்கிறாங்களே தவிர ஆணையத்தினுடைய தலைவர் இந்த முறையில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம். இமீடியட்டாக அந்த சேர்மேனை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அவர்கிட்ட நாங்கள் வச்சோம் முல்லை பெரியாரில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிரகாரம் எமர்ஜென்சி டேர்ம், மிடில் டேர்ம், லாங் டேர்ம், மூணு விதமான மெஷர் இம்மிடியட்டாக பண்ணணும், மத்தியமாக பண்ணணும், மீடியம் அண்ட் பட்ஜெட், எல்லா என்னென்ன சொன்னாங்களோ ஸ்ட்ரென்த் அந்த டேம் முல்லை பெரியாரை அவ்வளவு நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். ஆனால் 142 தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா இந்த பேபி டேம்னு பக்கத்தில் இருக்கு, அதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா தமிழ்நாடு சென்டைட்டில் ரைஸ் த வாட்டர் அப் டு 152 அப்படின்னு சொன்னாங்க. 52 அடி போராட்டம். ஆனால் அந்த பேபி டேமே நாங்கள் கட்ட மாட்டோம், நாம கேரளா தடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அந்த பேபி டேமுக்கு முன்னால் ஒரு 4 மரம் இருக்கும், அந்த மரத்தை வெட்டக்கூடாது. அவங்க சாமி மரம் ஐயான்னு கூட கேட்டுறாங்க, அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. இதை கூட நாங்கள் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலன்னா என்ன செய்யறது நாங்கள் அப்படின்னு சொல்லணும். அவர் அதுக்கு என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து டீம் சேஃப்டி பில் சார் பில் ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னாரு. வெளியா இருக்கு எங்ககிட்ட டேம் இருக்கும் போதே நாங்கள் உள்ள எங்களை உள்ள விட மாட்டேன் கேரளாக்காரங்க முழுக்க டேம் போயிச்சுன்னா எங்களை விடவே மாட்டோம் சார், அதனால தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு. அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால அந்த பிரச்சனையே முடியுது. மூணாவது அடுத்த ஒரு பிரச்சனை இந்த கோதாவரி காவேரி அணைப்பு. அது என்ன சொன்ன, நீங்கள் 74 வந்து எப்போவோ பண்ணிங்க ஒரு டிபிஆர் தயார் பண்ணாங்க, 775 டிஎம்சி தண்ணி கிடைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது இருக்கா இல்லையான்னே தெரியல சார், ஆனால் பேருக்கு மட்டும் கோதாவரி காண்டாங்க. அதனால் நாங்கள் நீங்கள் இணைக்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் காவேரி குண்டார் இணைப்புக்கு நாங்கள் எடுத்து செய்கிறோம். ஆகையினால நீங்கள் காவேரி குண்டார் இணைப்பை நாங்கள் நடத்துறது இன்டர்ஸ்டேட் உள்ளே ரிவர் நாங்கள் இணைக்கிறோம், அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் எங்களுக்கு. உங்கள் தேசிய திட்டத்தை நாங்கள் ஒரு பகுதி பண்ணுறோம், நாங்கள் அதான் நீ கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். அதையே நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் தாமிரபரணி கருமேனியார் திட்டம், அதுக்கு அந்த காலத்தில் ஒத்துக்கிட்டீங்க. இது வரலையும் 10-12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு நீ கொடுக்கலன்னு சொன்னோம். இவையெல்லாம் கவனித்துக்கிறோம். அதையெல்லாம் ரொம்ப பேஷண்ட்டாக கவனித்தார், எல்லாம் நியாயம்னு சொன்னார். எனக்கு உள்ளபடியே அந்த சப்ஜெக்டை பற்றி நாம் சொல்கிறதுக்கு முன்னாலே ஃபுல் டீட்டெயிலாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கார். பிரச்சனை இல்லாத என்ன பிரச்சனைனா அது இங்கிலீஷில் நல்லா பேசுகிறார், அது ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை. அதனால் அது ஒரு பிரச்சனை. உள்ளபடியே அமைச்சர் அவர்கள் இப்போ சொல்லி இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல மாதிரி வந்தது. ஆகையினால இதுதான் இந்த வந்து நமக்கு 5.67 பட்டாக்குறை நேற்று வரைக்கும் இருக்கு சார். நேற்று வரல எங்களுக்கு 5.67 டிஎம்சி பட்டாக்குறை சார். 19.19 என்ன கொடுக்கணும் ஜூன்ல 37% என்ன பொறுத்தவரையில் அமைச்சரோட பேசுறதுல நான் மன நிகழ்ச்சியோடு தான் இருக்கேன்.
ஏன்னா என் கோரிக்கைகளை டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. இதை வந்து ரெண்டாவது வந்து சொல்லிட்டாரு, டிபிஆர் இஸ் நத்திங், டோன்ட் வரி அபவுட் தட் ஒன். நீங்கள் ஒன்றும் உங்களை கேட்காம எந்த விதமும் நான் செய்ய மாட்டோம், முடியாது அவர் அப்படி சொல்லிட்டாரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சார். சார் நான் வர்றேன்னு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு ஒரு 2:30 ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க. எங்களுக்கு மந்தமும் இல்லை மாந்தும் இல்லை.